نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن مثل عيسى عند الله كمثل آدم خلقه من تراب ثم قال له كن فيكون الحق من ربك فلا تكن من الممتدين صدق الله مولانا العظيم غني تركري الله نلدي على خلي سنجيانا رمضان ما دتنلي مباركانا إن ده مدل جمعة بينا من لام بتر كرام الله كي لا فهلا يعني الله جمعة كليم بدرند بروذر كانا توفيقي الله تندل وانا رمضان ده ما دم قرآن يتبرت அல்லாஹுடைய அருள்மறையை தவிர்த்து வேறு எதை பற்றியும் பேசுவதற்கு அவசியம் இல்லை என்றே நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையிலே தராவீஹிலும் சரி ஜுமாவிலும் சரி திருக்குர்ஆனோடு தொடர்புடைய சில செய்திகளையும் சொல்லலாம் என்று விரும்புகிறேன். நேற்றைய தராவீஹிலே நிறைவு செய்யப்பட்டது சூரா ஆலு இம்ரான். ஆலு இம்ரான் என்று சொன்னால் இம்ரானுடைய குடும்பத்தார் என்று அர்த்தம். இம்ரான் யார் என்று சொன்னால் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. பனு இஸ்ராயில்களிலே ஒரு வணக்கசாலி, ஒரு பெரிய பேணுதலான வணக்கசாலி. அவருடைய மனைவி ஹன்னா, இம்ரான் ஹன்னா தம்பதியர், குழந்தை இல்லாத தம்பதியர். நீண்ட காலத்திற்கு பிறகு இம்ரானுடைய மனைவி ஹன்னா அவர்கள் கருத்தரிக்கிறார்கள். அவருடைய வயிற்றிலே மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கரு வளர்கிறது. அப்போதே இம்ரான் அவர்கள் இறந்து விட்டார்கள். திருமறை சொல்லக்கூடிய பரக்கத்தான குடும்பங்களிலே ஒரு குடும்பம் இம்ரானுடைய குடும்பம். அந்த இம்ரானுடைய சந்ததி வம்சாவளி என்ன என்பதிலே தஃசீரிலே பல கருத்து இருக்கிறது, நமக்கு அது இங்கு அவசியம் அல்ல. அந்த இம்ரானுடைய மனைவி ஹன்னா அவர்கள்தான் தம்முடைய கணவர் மூலமாக கருத்தரிக்கிறார்கள். கர்ப்பமாக இருக்கிற காலத்திலே அப்பெண்ணுக்கு ஒரு ஆசை, அந்த பெண்ணுக்கு ஹன்னாவுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? தனக்கு பிறக்கிற இந்த குழந்தை ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த குழந்தையை பைத்துல் மக்தீஸுக்காக நேர்ச்சி செய்து விடுவது, பைத்துல் மக்தீஸிற்கு ஊழியம் செய்வது, பைத்துல் மக்தீஸிலேயே 24 மணி நேரமும் இருப்பது என்று ஹன்னா என்ற அந்த பெண் ஒரு நேர்ச்சி செய்கிறான். வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக தான் இருக்கும். இப்ப நம்முடைய தாய்மார்கள், கருவுற்றிருக்கிற தாய்மார்கள் அவருடைய லட்சியங்கள் எப்படி இருக்கணும் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்தார். நம்முடைய இன்றைக்கும் கூட திருமணங்கள் நடக்கிறது, நம்முடைய பெண்கள் கருத்தரிக்கிறாங்க. வயிற்றில் இருக்கிற குழந்தை குறித்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஆசை இருக்குது. எப்படிப்பட்ட ஆசை இருக்கணும் என்பதை திருமறை வழியாக தெரிந்து கொள்ளணும். அந்த பெண்ணுடைய ஆசையை பாருங்க, ஆசைப்படணும். அல்லாஹ் வந்து உயர்ந்த ஆசைகளை தான் விரும்புகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, தாழ்வான ஆசைகள் எல்லாம் கொள்ளாதீங்க, ஆசைப்பட்டா உயர்ந்ததை விரும்புங்க. அல்லாஹ் உயர்ந்தது தான் விரும்புகிறான். அந்த பெண்ணுக்கு ஆசை இந்த ஆண் குழந்தையை பைத்துல் மக்தீஸுக்கே விட்டுறணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேறொன்றாக இருந்தது. அல்லாஹ் அதை விட சிறந்ததை அந்த பெண்ணுக்கு நாடினால், நாம் ஒரு நல்லதை நாடினால் அல்லாஹ் அதை விட பல மடங்கு நல்லதை நமக்கு நாடுவான். அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் குழந்தை பெற்ற போது பார்க்குறாங்க பெண் குழந்தையாக இருக்கிறது. அல்லாஹ் அந்த பெண் பேசியதை எல்லாம் கூட அழகாக சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்னென்ன செய்கிறாங்களோ எல்லாமே அல்லாவுக்கு பிடிக்கும். அவங்க பேசுறதும் பிடிக்கும், அவங்க நடக்கிறதும் பிடிக்கும், அவங்க ஓடுறதும் பிடிக்கும். நீங்க அல்லாவுக்கு விருப்பமாயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அத்தனை நடவடிக்கைகளையும் அல்லாஹ் விரும்புகிறார். இதான் திருமறை சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தார் செஞ்ச எல்லாமே தான் ஹஜ்ஜு. அவங்க ஓடுனாங்களா நீங்களும் ஓடுங்க, சாய். அவங்க கல்லறிஞ்சாங்களா நீங்களும் கல்லறிங்க, அவங்க சுத்தினாங்களா நீங்களும் சுத்துங்க. வேற என்ன இருக்கு ஹஜ்ஜில்? அதை தவிர ஒண்ணுமே கிடையாது. ஹஜ்ஜில் ஏதாவது திக்ர் இருக்குதா, ஏதாவது ஓத வேண்டியது இருக்குதா? இல்ல, எல்லாம் நடையும் ஓட்டமும் எரியுதலும் தான். அதெல்லாம் யார் செஞ்சது? ஆலு இப்ராஹிம் செஞ்சது. இங்க ஆலு இம்ரான்,
ரெண்டு குடும்பத்தையும் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹிம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன் என்று எல்லாத்தையும் அல்லாஹ் ரெண்டு குடும்பத்தையும் சொல்றான். அப்ப அந்த பெண்ணுடைய பேச்சையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஃபலம்மா வதஅதா, குழந்தை பிறந்ததும் காலத் அந்த பெண்மணி சொல்றாங்க, ஏ அல்லாஹ், நான் ஆண் குழந்தையாக அல்லாஹ் பெற்று விட்டேன், பெண் குழந்தையை பெற்றுட்டனே, வலைச தக்கருக்கள் உன்சா, பெண் குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்தது பெண் குழந்தை, அதை பொருந்தி கொண்டு அந்த அம்மாவை உடனே பேரும் வச்சாங்க. குழந்தை பிறந்ததும் பேர் வச்சுட்டாங்க, இன்னி செம்மை துஹா மரியம், மரியம்னு நான் பேர் வச்சுட்டேன். அந்த பெண் பேசியதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். ரெண்டாவது அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க, இன்னி உஈதுஹா பிக்க வதுர்ரியத்தஹா மின ஷைத்தான ரஜீம், இந்த குழந்தையையும் இந்த குழந்தையினுடைய சந்ததிகளையும் ஷைத்தானிடமிருந்து நீ பாதுகாக்க வேண்டும் என்று துவா செஞ்சான். அந்த துவா அல்லாஹ்ட கபூல் ஆயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் பெறுகிற எந்த குழந்தையானாலும் அந்த குழந்தையை ஷைத்தான் தொடாமல் இருப்பதில்லை. பிறக்கிற குழந்தையை ஷைத்தான் தொடறான், குழந்தை அழுகுது, அந்த சைத்தானை விரட்டுறதுக்கு தான் பாங்கு சொல்லப்படுது. பாங்கு சொன்னா சைத்தான் இருக்க மாட்டான். பிறந்த குழந்தைக்கு அருகில் எதற்காக பாங்கு? அந்த சைத்தான் இருக்கிறான். எல்லா குழந்தைகளையும் சைத்தான் தொடுகிறான், ஆனால் இருவரை தவிர, மரியமையும் மரியமுக்கு பிறந்த ஈசாவையும் தவிர சொன்னான். ஏன்னா அவனுடைய தாயார் அண்ணா செஞ்ச துவா, யாரெல்லாம் என்னுடைய இந்த குழந்தையையும் இந்த குழந்தைக்கு பிறக்க போகிற சந்ததிகளையும் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், எந்த குழந்தையை நீங்க வாங்கினாலும் சரி, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, இந்த துவா நீங்கள் செய்ய வேண்டும். ரப்பி இன்னி உஈதுஹா பிக்க வதுர்ரியத்தஹா மின ஷைத்தானிர் ரஜீம், எந்த குழந்தையை கொடுத்து துவா செய்யணும்னு சொல்றாங்க. துவா தெரிஞ்சு வச்சுக்கணும், ரப்பி இன்னி உஈதுஹா பிக்க வதுர்ரியத்தஹா மின ஷைத்தானிர் ரஜீம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெண் குழந்தையாக பிறந்தாங்க, நேர்த்தி செய்தபடி பைத்துல் மக்தஸ்ல தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இஃத்திகாஃப் இருப்பாங்க. அங்கதான் இஃத்திகாஃப் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அங்கு அவங்களுக்கு பொறுப்பு யாருன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பொறுப்பாளர். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏதாவது சேவை செய்வதற்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்கன்னா முன்னால பார்த்தா எல்லாமே இருக்கும், அந்த பருவத்துல கிடைக்காத பழங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியம், இது என்ன, இது அன்னாலைக்கு ஹாதா, எங்கிருந்து வருது இது? அலைஹிஸ் சொன்னாங்க, இதெல்லாம் அல்லாஹ்ட இருந்து வருது, அல்லாஹ் கொடுத்த அற்புதம் அது. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தூய்மையான பெண் என்பதாக திருமறை சொல்லுகிறது. அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சித்தீக் சித்தீகா என்று ரெண்டு பேருக்கு சொல்றான். சித்தீக் என்று யாருக்கு சொல்றான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு. குர்ஆனே சொல்லுகிறது யூசுப் அய்யுஹ சித்தீக். மரியம் அலைஹிஸ்ஸலாமை பத்தி அல்லாஹ் சொல்றான் சூரா மாயிதாவில், ஈசா அலைஹிஸ்ஸலாமை சொல்லிவிட்டு வ உம்முஹு சித்தீகா, ஈசாவுடைய தாயார் சித்தீகா, வாய்மையான பெண் என்று அல்லாஹ் சொல்றா. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாமை திருமறை வர்ணிக்கிறது சித்தீகத்துன் என்று சொல்லுகிறது. அப்ப குறிப்பா ரெண்டு பேரை தான் குர்ஆன் சித்தீக் சித்தீகான்னு சொல்லுது. ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமையும் மரியம் அலைஹிஸ்ஸலாமையும் மலக்குமார்கள் அவங்கள பார்த்து பேசினதாகவெல்லாம் நேற்று ஓதி அந்த வசனங்கள்ல வருது. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பருவமடைந்து ஆளாகி ஒரு 16 வயது ஆகும்போது, 16 வயசு ஆகுது, அவங்களுடைய வேலை இபாதத்து தான், திருமணம் செய்கிற நாட்டம் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடையாது. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் ஒரு நாள் அவர்களுக்கு முன்னால ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனித தோற்றத்தில் வந்து நிற்கிறாங்க. யார் ஜிப்ரீல்? வந்தது ஜிப்ரீல் என்று மரியமுக்கு தெரியாது. அவங்க அல்லாஹ்ட உடனே பாதுகாப்பு தேடுறாங்க. இன்னி அஊது பிக்க மினர் ரஹ்மான் இன் குந்த தக்கியா, உடனே பாதுகாப்பு தேடுறாங்க. நீ இறையச்சமுடையவனா இருந்தா ஒரு அந்நிய பெண்ணுக்கு முன்னால நிக்காத போயிடுன்னு சொல்லி ஜிப்ரீல் சொன்னாங்க. நான் அல்லாஹ்வுடைய ரசூல், உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க நான் வந்திருக்கிறேன். ஒரு குழந்தையை தருவதற்குன்னு சொன்னதும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதறி போயிடுறாங்க. அண்ணா யகூனுலி வலத், எனக்கு எப்படி குழந்தை? வலம் யம்சஸ்னி பஷர், எந்த ஆணோடும் நான் எந்த உறவும் வைத்துக் கொள்ளவில்லை, எனக்கு குழந்தையா? அப்போ ஜிப்ரீல் சொன்னாங்க, கதாலி யஃலுகுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடியவாறு படைப்பான். நாம மனிதர்கள் எப்படி பிறந்திருக்கிறோம், 4 வகையா பிரிக்கலாம் மனித பிறப்பை. ஆண் பெண் இருவருடைய துணையும் இல்லாமல் பிறந்தது யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ரெண்டும் இல்லாமல் பிறந்தவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஹலகஹு மின் துராப், மண்ணிலிருந்து படைச்சாங்க. ரெண்டாவது, ஆணும் அல்ல பெண்ணும் இல்லாமல், ஆணும் பெண்ணும் இல்லாமல் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர், இது ரெண்டாவது வகை. ஹவ்வா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலாவிலிருந்து ஹவ்வா படைக்கப்பட்டாங்க. மூணாவது வகை யாரு? ஆண் பெண்ணுடைய கலப்பினால், ஆண் பெண்ணுடைய விந்து கலப்பினால் பிறந்தவர்கள், சக மனிதர்கள், நாம் எல்லாருமே அந்த வகையில் கட்டுப்பட்டவங்க.
நாலாவது யாரு? ஆண் துணை இல்லாம ஒரு பெண்ணை கொண்டு மட்டுமே படைக்கப்பட்டவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆண் துணை இல்லை, அல்லாஹ் ஊதினா கருவுற்றார்கள், குழந்தை பிறந்துச்சு, அவ்வளவுதான். அல்லாஹுடைய வல்லமை, அவனுக்கு எதுவும் தேவையில்லை என்பதுதான். அப்போ அவங்க யார் பிறந்தாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. உடனே கருவுற்று குழந்தை பிறந்துச்சு. அந்த நேரத்தில் என்னென்ன நடந்தது என்பதை எல்லாம் திருமறை விரிவாக சொல்கிறது. இந்த ஆல இம்ரான்ல நேத்தே நான் சொன்ன கிறிஸ்தவர்களை பத்தி தான் பேசப்படுது. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையின்றி பிறந்ததுனால இந்த குழந்தையை எப்படி பார்க்கிறது? கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க? எங்கள் ஈசா இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, தந்தை இல்லாமல் பிறந்தவர், எனவே அவர் அல்லாஹ்வுடைய மகன். அல்லாஹ்வுடைய மகனா இருக்க போய் தான் அவரை ஆண் துணை இல்லாம அல்லாவே மரியமுடைய கற்பத்தில் ஒதுக்க செய்து அவரை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், எனவே அவர் இவன் உள்ளா அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க. இது சம்மந்தமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கிறிஸ்தவர்கள் வாதம் செய்ய வந்தாங்க. இப்ப அல்லாஹ் அவர்களுக்கு அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பதில் சொன்னா, நேற்றைய வசனத்தில் அதுவும் வருது, இன்ன மசல ஈசா இந்தல்லாஹி கமத்தலி ஆதம், ஆண் துணை இல்லாம பிறந்ததுனால ஈசா வந்து கடவுளுடைய மகன் சொல்றீங்களே, அப்படியான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆண் துணையும் இல்லாம பெண் துணையும் இல்லாம பிறந்தாங்க. அப்ப ஈசா சிறந்தவரா ஆதம் சிறந்தவரா? ஆம்பள துணை இல்லாம பிறந்ததுனால ஈசா அல்லாஹ்வுடைய மகன் சொன்னா, ரெண்டு பேருடைய துணையும் இல்லாமல் பிறந்த ஆதமும் அல்லாஹ்வுடைய மகனாத்தான் இருக்கணும், அதை நீங்க ஏத்துக்குவீங்களான்னு கேட்கிறாங்க. அல்லா கேட்கிறான், பதில் சொல்ல முடியல, வாய் அடிச்சு போயிட்டாங்க யார்? கிறிஸ்தவர்கள். அப்ப இது ஒரு வாதமாயுது, ஆண் துணை இல்லாமல் பிறந்ததுனால அவர் கடவுளுடைய குமாரன் என்று சொன்னால் ஆதமுக்கு என்ன சொல்வீர்கள்? ஆணும் இன்றி பெண்ணும் இன்றி தானே அவர் படைக்கப்பட்டார். அதைத்தான் குர்ஆன் சொல்லுது, இன்ன மசல ஈசா இந்தல்லாஹ் கமசலி ஆதம் ஹலகஹு மின் துராப் சும்மா கால லஹு குன் ஃபயகூன். அதிசயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் இப்படி படைத்து அவர்களை இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்புனா, சிறு குழந்தையாக இருக்கும் போதே அவர்கள் பேசிய வரலாறுகள் எல்லாம் திருக்குறான்ல பல இடங்கள்ல வரும். இப்ப ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாக அனுப்பப்படுறாங்க. அவர்களுக்கு ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு அற்புதத்தை கொடுக்கறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல மருத்துவமும் மருத்துவர்களும் உயர்ந்திருந்த காலம், அவங்க கைதான் ஓங்கி இருந்துச்சு. மருத்துவர்களுக்கு ஒரு ஆணவம் இருந்தது, நாங்க எந்த நோயையும் குணமாக்குவோம் சொல்லி. அந்த நேரத்தில் அந்த மருத்துவர்கள் எல்லா நோயும் குணப்படுத்துவாங்க, ஆனா அவங்களால குணப்படுத்த முடியாத நோய் குஷ்டநோயை குணப்படுத்த முடியாது. யாராவது கண் குருடாயிட்டா பார்வை இல்லாம போயிட்டா குணப்படுத்த முடியாது. இப்ப இந்த மருத்துவம் நிறைந்த காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிற போது அவங்க எல்லாம் சொன்னாங்க, உங்களை நாங்க நபின்னு ஏத்துக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? குஷ்டநோயாலையும் குணப்படுத்தி காட்டணும், ஒரு குருடனுக்கு கண் பார்வையை கொடுக்கணும் என்று சவால் விட்டாங்க. அல்லாஹால ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த ஆற்றலை கொடுத்தான், அவங்க கேட்டதையும் கேட்காததையும் கொடுத்தான். ஒரு குஷ்ட நோயாளி வந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே தடவி கொடுப்பாங்க, அவருக்கு குணமாயிடும். ஒரு கண் தெரியாதவர் வந்தால் கண்ணை தடவி கொடுப்பாங்க, சரியாயிடும். அதனால தான் அவங்களுக்கு பேர் என்ன? மசீஹுனு மரியம், மரியமுடைய மகன் மசீ. இங்க இன்னொன்னே தெரிஞ்சுக்கொள்ளணும், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் மசீஹுங்கிற பேர் இருக்குது, தஜ்ஜாலுக்கும் மசீஹுங்கிற பேர் இருக்குது. அடிக்கடி தஜ்ஜால பத்தி நினைவுபடுத்திக்கிட்டே வர்றேன். மசீஹு தஜ்ஜால், மசீஹுனு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மசீஹ் என்று குர்ஆன் சொல்கிறது, தஜ்ஜாலுக்கும் மசீஹ் என்று சொல்லப்படுது. காரணம் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மசீஹ்னு சொல்ல காரணம் பல காரணம் சொல்லப்படுது. ஒன்று, மசீஹ்னா தடவப்பட்டவர், தடவக்கூடியவர், ரெண்டு அர்த்தமும் இருக்குது. தடவப்பட்டவர் என்ற அர்த்தமும் இருக்குது, தடவக்கூடியவர்ங்கிற அர்த்தமும் இருக்குது. ஒரு கருத்து என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் போது அவங்களுடைய உடல் எண்ணெய் தடவப்பட்ட நிலையில பிறந்தாங்க என்று ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த நோயாளியை தடவி கொடுத்தாலும் உடனே அவருக்கு குணமாயிடும், உடனே குணம் கிடைச்சிடும், அல்லாஹ் கொடுத்த அற்புதம் அது. அந்த அற்புதம் மசீஹ். தஜ்ஜாலுக்கு மசீஹின் ஏன் சொல்லப்படுதுன்னா, தஜ்ஜால் வந்து ஒன் சைடு தான், ஒரு பக்கம் தான் தஜ்ஜாலுக்கு இருக்கும், இன்னொரு பக்கம் மம்சூ ஹதீஸில் வருது, தஜ்ஜால் ஒற்றை கண்ணன், ஒரு கண் இருக்கும், இன்னொரு கண் அப்படியே தடவப்பட்டிருக்கும், இன்னொரு கண் அப்படியே தடவப்பட்டிருக்கும், இது தஜ்ஜால். எனவே அவனுக்கு பேரும் மசீஹு தஜ்ஜால், அவன் தடவப்பட்டவன், ஒரு கண் இருக்காது. அல்லாஹ் பாருங்க ரெண்டு பேருக்கும் எப்படி ஒற்றுமையை கொடுக்கறான், ரெண்டு பேரும் ஒரே காலத்துல தான் வருவாங்க. ஈசா தஜ்ஜால் வருகிற போது அவனை எதிர்க்க அந்த மசீஹ் வருகிற போது இந்த மசீஹும் வருகிறார்கள், ரெண்டு பேரும் பெயர்லையும் ஒற்றுமை. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த இன்னொரு ஆற்றல் என்ன? மண்ணறையில் இருக்கிறவர்களை அழைத்தால் எழுச்சிருவாங்க, அப்புறம் திரும்பி போனா போயிடுவாங்க,
அப்ப இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தான். இதே வரை தஜ்ஜாலும் செய்வான், இதே வரை தஜ்ஜாலும் செய்யறான். எவ்வளவு ஒற்றுமை! தஜ்ஜால் வருகிற போதும் இறந்து போனவர்களை எழ சொல்லுவான், எழுந்து சொல்லுவாங்க, அப்படியே எழுந்து சொல்லுவாங்க. போன வரமே அந்த பயனில் சொல்லியிருக்கிறேன். ஆனா அதுலேயும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மண்ணறையில் உள்ளவர்களை எழுப்பியது உண்மை. யார் மண்ணறையில் இருந்தாங்களோ அவங்கள எழுப்புவாங்க, தஜ்ஜாலும் எழுப்புவான். ஆனா தஜ்ஜால் எழுப்பும் போது மண்ணறையில் அடக்கப்பட்டவர்கள் அவங்க கிடையாது, எஞ்சி வர்றது அவங்க தோற்றத்துல சைத்தான் வந்து நிற்பான். அவங்களுடைய தோற்றத்துல சைத்தான் வந்து நிற்பான். மொத்தத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்யறது ஹக்கு, தஜ்ஜால் செய்யறதெல்லாம் பாத்தியம். பெயர்லையும் எல்லாவற்றிலையும் ரெண்டு பேருக்கு ஒன்னும், ரெண்டு பேரும் ஒரே காலத்துலதான் வருவாங்க. நான் அடிக்கடி சொன்னேன், இது தஜ்ஜாலுடைய வெளியேறுதல் நெருங்கி விட்ட காலம். ஞாபகம் வச்சுக்கேன், தஜ்ஜால் வருகிற போது உலகத்தின் முழக்கம் என்ன? ஒரே ஆர்டர், ஒரே கட்டளை. இந்த கொரோனாவும் அதுதான், ஒரே கட்டளை. எங்கோ இருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுது, அந்த கட்டளைக்கு பின்னால முழு உலகமும் ஒரே திசையை நோக்கி செல்லுது. ஞாபகம் வச்சுக்கங்க, நான் பூச்சாண்டி பயங்காட்டல, இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. தஜ்ஜால் வருகிற போது ஒரே ஆர்டர் தான், அவன் என்ன சொல்றானோ உலகம் முழுக்க அதான் நடக்கும். இந்த கொரோனாவை சுத்தி நடக்கிறதும் அதுதான். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் கொஞ்சம் அப்படின்னு சொன்னா இந்த நோய்க்கு பின்னால் இருக்கிற 98% குழப்பம், அது சாதாரண குழப்பம் அல்ல, தஜ்ஜாலுடைய குழப்பம். நேற்று ஹரமுடைய இமாம் கூட தராவிக்கு பிறகு இந்த நோயை ஒட்டி நடக்கிற சோதனைகளுக்காக அல்லாட்ட ரொம்ப அழுது துவா செய்யறாங்க. அந்த கருத்தை விளங்கினீங்கன்னா யாராலும் வராமல் இருக்க முடியாது. அந்த துவாவில் அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன, கஷ்டம் வந்தா எங்கள் நபி தொழும்படி சொன்னாங்க, கஷ்டம் வந்தா பள்ளிக்கு போனாங்க, இப்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், அந்த தொழுகையே கூடாதுன்னு தடுக்கப்படுகிறோமே, நாங்க என்ன செய்யறது? கஷ்டம் தான் எங்க போகணும், தொழுகைக்கு தான் போகணும். கஷ்டம் தான் எங்க வருவோம், பள்ளியை நோக்கி தான் வருவோம். இப்ப உலகமே கடும் துயரத்தில் இருக்குது, அந்த பள்ளிக்கே போக கூடாதுன்னா எங்க போறது? இந்த கஷ்டத்தை நீக்குன்னு வாசிக்கிறான். அந்த மாதிரியான ஒரு உலக குழப்பம், இது சாதாரண குழப்பம் அல்ல. எனவேதான் மின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால் பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருங்க, காலம் நெருங்கிடுச்சு. இதுக்கு முன்னால சொன்னோம், நீங்க நம்பாம இருக்கலாம், இனி அப்படி அல்ல. இனி தஜ்ஜாலுடைய குழப்பம் உலகளாவிய குழப்பம் தான், ஒரே ஆர்டர் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி அற்புதங்களை எல்லாம் காட்டினார்கள். யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்க மறுத்தாங்க. இத்தனைக்கும் அவங்களும் பனு இஸ்ராயில் தான். யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாமும் பனு இஸ்ராயில் தான். ஏற்க மறுத்தாங்க, அவங்கள கொல்ல திட்டமிட்டாங்க, கொல்வதற்கு திட்டமிட்டாங்க. ஒரு நாள் இரவு நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய ஹவாரியீன் என்று சொல்லப்படுகிற தோழர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு தோழர்களுக்கு, நம்ம என்ன சொல்லலாம், சஹாபான் சொல்றோமே, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்களுக்கு ஹவாரி. குர்ஆன்ல அதுவும் வருது, இது கால் அல் ஹவாரியும் என்று வருது. ஒரு 13 பேரோடு யார் இருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது அவங்களுக்கு தகவல் கிடைக்குது, ஒரு அரசன் ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொல்றதுக்கு உத்தரவிட்டுட்டான்னு சொல்லி, ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொல்றதுக்கான ஆர்டர் வந்துருச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை வானத்துக்கு உயர்த்தியது. இப்போ எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாமை உயர்த்துறது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்த தன்னுடைய சீடர்கள்ட்ட கேட்டாங்க, உங்களில் யார் என்னுடைய உருவத்திற்கு மாற்றப்படுவதை விரும்பக்கூடியவர் யாரு? உங்களில் ஒருத்தர், உங்களில் யாராவது என் தோற்றத்திற்கு மாற்றப்பட விரும்புறீங்களான்னு கேட்டான். என்னுடைய தோற்றத்திற்கு அப்படி விரும்புனீங்கன்னா என்னுடைய தோற்றத்துக்கு நீங்க மாறிடுவீங்க, தேடி வர்றவங்க உங்களை கொன்றுவாங்க, அல்லாஹ் என்ன உயர்த்திடுவான், உங்களில் யார் அதை விரும்புறீங்கன்னு கேட்டாங்க. இந்த 13 பேர்ல எல்லாரும் மௌனமா இருந்தாங்க. ஒரே ஒரு வாலிபர் என்றார், சொன்னாரு, நான் வந்து தயார், உங்களுடைய தோற்றத்தில் மாற்றப்பட்டு உங்களுடைய இடத்துல நான் கொல்லப்பட நான் தயார்னு சொல்லி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன பையனா இருக்கிறானே, கொஞ்சம் அப்படியே முகம் சுழித்தாங்க. சில நேரங்களில் சில காரியத்திற்கு வாலிபர்கள் முன் வருவாங்க, பெரியவர்கள் தயங்குவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வேற யாராவது வயசுல மூத்தவங்க எஞ்சா நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க, ஆனா யாரும் எஞ்சிக்கல. ரெண்டாவது அடையா கேட்கிறாங்க, என் இடத்தில் உருமாற்றம் செய்யப்பட்டு கொல்லப்படுவதற்கு உங்கள யாரு தயார்? ரெண்டாவது முறையும் அவர் தான் எஞ்சிக்கிறார், வேற யாரும் எஞ்சிக்கல. மூணாவது அடவை கேட்கிறாங்க, அப்பொழுதும் அவர் தான் எழுந்திருக்கிறாரு, வேற யாரும் எழுந்திருக்கல. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒன்னதான் கபூல் செஞ்சிருக்கிறான், நீ சொர்க்கத்துல என்னுடைய அந்தஸ்தில் இருப்பாயின்னு சொன்னாங்க. சொர்க்கத்துல என்னுடைய அந்தஸ்தில் நீ இருப்பாய், என் இடத்தில் இருப்பாயின்னு சொன்னாங்க. அந்த வாலிபருடைய தோற்றம் அப்படியே ஈசா அலைஹிஸ்ஸலாமாக மாற்றப்படுது. ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஒரு தூக்கம் கவ்வி கொள்கிறது, வானத்துக்கு உயர்த்தப்படுறாங்க, அரசனுடைய படைகள் அந்த வீட்டுக்குள் வருது. அந்த வாலிபருடைய தோற்றம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம். என்ன நினைச்சாங்க, ஈசாவும் பிடிச்சிட்டோம், அவங்கள கொன்னாங்க, சிலுவையில் ஏற்றினாங்க,
சொன்னாங்க யூதர்கள், ஈசாவை நாங்கள் கொன்னுட்டோம் சொன்னாங்க. குர்ஆன் அழகாக சொல்லுது, ஒமா கத்தலு, அவர்கள் ஈசா அலை இஸ்லாமை கொல்லவும் இல்லை, ஒமா சலபு, ஈசாவை தூக்கிலிடவும் இல்லை, ஒலாக்கின் சுப்பிஹலகும், அவர்களுக்கு ஈசாவை போன்ற வேறொரு தோற்றம் காண்பிக்கப்பட்டது. ஈசா அலை இஸ்லாம் இன்னொரு தோற்றம். உண்மை எப்ப தெரியும்? ஈசா அலை இஸ்லாம் மறுபடியும் வருவாங்க. இப்ப ஈசா உயர்த்தப்பட்டுட்டாங்க. இந்த காட்சியை பார்த்தது யாரு? அங்க இருந்த 12 பேர் தான் பார்த்திருக்கிறான். 13 பேர்ல ஒருத்தர் ஷஹீத், அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க. 12 பேர் தான் பார்த்தாங்க. இப்போ காலையில விடிந்ததும் மக்கள் 3 வகையா பிரிஞ்சுட்டாங்க. யாருக்கு விஷயத்துல? ஈசா அலை இஸ்லாம் விஷயத்துல. ஒரு கூட்டம் சொல்லிச்சு, இது நாள் வரைக்கும் நம்மில் இருந்தது கடவுள், அல்லாஹ் தான் இருந்திருக்கிறான், அல்லாஹ் இப்ப மேல போயிட்டான்னு சொல்லிட்டான். ஈசா தான் கடவுள், அல்லாஹ் தான் நம்மளோட இருந்தது, அல்லாஹ் மேல போயிட்டான்னு ஒரு கூட்டம் சொல்லிச்சு. இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு, இல்ல இல்ல, இது நாள் வரைக்கும் நம்மில இருந்தது இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் தான் நம்ம கூட இருந்தாரு, இப்ப அல்லாஹ்வே தான் மகனை கூப்பிட்டுதான் வானத்துக்கு போயிட்டாரு. இது ரெண்டாவது கூட்டம் சொல்லிச்சு. மூணாவது கூட்டம், அவங்க தான் வெறும் 12 பேர், அவங்க சொன்னாங்க இல்ல, அவங்க அல்லாஹ்வும் அல்ல, அல்லாஹ்வுடைய மகனும் அல்ல, அப்துல்லாஹி வரசூலு, அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய திருத்தூதர், நம்முடைய ரசூலாக வந்தார்கள். அல்லாஹ் அவர்களை வானத்திற்கு உயர்த்தி கொண்டான். இன்னி முத்தவஃபீக வராஃபிஉக இலைய, நான் என் பக்கம் உங்களை அழைத்துக் கொள்வேன் என்று மூணாவது கூட்டம் சொன்னாங்க. இதான் ஆல இம்ரான்ல ஈசா அலை இஸ்லாம் பற்றி அல்லாஹாலா சொல்லக்கூடிய அந்த சுருக்கமான வரலாறு. எல்லா அசத்தியத்தையும் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, எல்லாருடைய தவறுகளையும் சொல்லி காட்டுது. அப்ப கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய வழிகேட்டில் இருக்கிறாங்க. ஒரு அல்லாஹ்வுடைய தூதரை அவங்கள்ட்ட உள்ள கொள்கைன்னா திருத்துவ கோட்பாடு. திருத்துவ கோட்பாடுனா சில பேர் கடவுள்னே சொல்றாங்க ஈசா அலை இஸ்லாம், சில பேர் கடவுளுடைய மகன் என்று சொல்றாங்க. அவர்களுக்கு அருள்மறையாகத்தான் இந்த திருமறை சொல்லுகிறது. அவர் கடவுளும் அல்ல, கடவுளுடைய குமாரரும் அல்ல, அவர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அழகான ஒரு விவாதத்தை நமக்கு ஆலா இம்ரான் கற்றுத்தருகிறது. கிறிஸ்தவர்களோட அழகிய முறையில் விவாதம் செய்து உண்மையை உணர செய்யுங்கள். இப்ப உணராட்டாலும் கியாமத்துக்கு முன்னால எல்லா கிறிஸ்தவர்களும் முஸ்லீம் ஆயிடுவாங்க. அதுவும் ஆயுதால வருது. இம்மின் அஹலில் கிதாப் இல்லல யூமினன் பிஹி கப்ல யௌமில் கியாமா, கியாமத்துக்கு முன்னால உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் முஸ்லீம் ஆயிடும். எப்ப ஈசா அலை இஸ்லாம் வருவாங்களோ உண்மை தெரிஞ்சிடும். அவங்க கொல்லப்படல, சிலுவையில் ஏற்றப்படல, அவங்க என்ன செஞ்சாங்க, வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். இது ஆல இம்ரான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அழகான ஒரு வரலாறாக இருக்கு. அருமையானவர்களே, திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாவுடைய அந்த ஒரு சாராம்சத்தை நாம தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்கள், இன்ன ஃபி கல்கு ஸமாவாதி வல் அர்ம் வக்திலா ஃபில் லைலி வல் நஹார், அதிலிருந்து ஆரம்பிக்கும். குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க காலையில எப்ப எழுந்திருக்கிறீங்களோ தூங்கி இந்த 10 ஆயத்தை ஓதுங்க. இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத். இது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு நாள் இரவு தன்னுடைய ஹாலா மைமுனா ரதியல்லாஹுடைய வீட்டை தங்குறானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல என்னெல்லாம் செய்யறாங்கன்னு பாக்குறதுக்கு, ராத்திரி தொழுதது எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு பெருமானார் தூங்கி எஞ்சானு கண்ணை கசக்கினானு இந்த 10 ஆயத்தை ஓதுனான். இன்ன ஃபி ஹல்கி ஸமாவாத் இந்த ஆரம்பிக்கிற 10 ஆயத்து. அதனால எத்தனையோ சுண்ணத்துகளை தெரியாமல் இருக்கிறோம், இந்த மாதிரியான சுண்ணத்துகளை தெரிந்து இரவுல தூங்கி எழுந்ததும் இந்த 10 ஆயத்துகள் பறக்கத்தான இந்த ஆயத்துகளை ஓத முயற்சிங்க. இது ஆல இம்ரான் சம்பந்தப்பட்டது ஒரு விஷயம். அடுத்து இன்றைக்கு நாம் ஓதவிருப்பது சூரா அந்நிசா தொடர்பானது. நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால இரவு தராவீஹிக்கு பிறகு நிசா சம்பந்தமான விஷயங்களை நான் சொல்கிறேன். ஏன்னா பயான்களும் சுருக்கமாக கூறும்படி தான் ஜமாத் உலமா சபையும் வலியுறுத்துது. சூரத்துன் நிசா ரொம்ப அற்புதமான ஒரு சூரா, ரொம்ப அழகான ஒரு சூரா. பக்ராவுக்கு பிறகு குர்ஆன்ல ஆக நீண்ட சூரா நிசா தான். சூரத்துல் பக்ராவுக்கு பிறகு நீண்ட சூரான்னு கேட்டிங்கன்னா எதாவது சூரத்துன் நிசா தான். அதில் ஒரு செய்தியை மட்டும் இப்போ சொல்லி முடிச்சுக்கிறேன், தராவிக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் மீதியை சொன்னேன். இவனு மசூதரத்தையெல்லாம் நம்ம சொன்னாங்க, சூரத்துன் நிசா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு காரணம் சொன்னாங்க, சூரத்துன் நிசாவில் ஒரு 5 ஆயத்து இருக்கு. இத்தனை ஆயத்துங்க 5 ஆயத்து. இந்த 5 ஆயத்தும் எப்படிப்பட்டதுன்னா, யாராவது இதுக்கு பதிலாக இந்த 5 ஆயத்துக்கு பதிலாக இந்த துனியாவே நீ வச்சுக்கன்னு சொன்னால் கூட நான் வாங்கிக்க மாட்டேன். இந்த 5 ஆயத்துக்கு பதிலாக இந்த துனியா வச்சுக்க அப்படின்னு சொன்னால் கூட நான் வச்சுக்க மாட்டேன். அவ்வளவு அற்புதமான 5 ஆயத்துகள். அப்படி என்ன சிறப்பு அந்த 5 ஆயத்தில்? இந்த 5 ஆயத்தும் ஒரு பாவம் செய்த முஸ்லீமுக்கு நம்பிக்கை ஊட்டுதான், அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான்.
அந்த அஞ்சு ஆயத்து என்ன அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. முதல் வசனம் இரவு ஓதப்படக்கூடிய வசனம் இது, இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன் நுகஃபிர் அன்கும் சய்யிஆதிக்கும் வநுத்கில்கும் முத்கலன் கரீமா. நீங்கள் பெரும்பாவங்களை தவிர்ந்தால், இணை வைப்பது, விபச்சாரம் செய்வது, திருடுவது, செய்வினை செய்வது, இது போன்ற பெரிய பாவத்தை தவிர்ந்து கொண்டால் உங்களிடமிருந்து நிகழ்கின்ற சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து மேலான சொர்க்கத்திற்கு உங்களை அனுப்புவான். இப்ப பெரிய பாவங்களை ஈடுபடாதீங்க, சின்ன பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான். இது முதல் ஆயத்து சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஆயத்து. இரண்டாவது ஆயத்து என்ன, அதனுடைய தொடர்ச்சியில் வரும். அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ லா யழ்லிம் மிஸ்கால தர்ரா, அல்லாஹ் யாருக்கும் ஒரு அணு அளவும் கூட அநீதி இழைக்க மாட்டான். வஇன் தகு ஹஸனா, ஒரு சின்ன நன்மையாக இருக்கட்டும், சின்ன நன்மை யுலாஇஃபஹா, அல்லாஹ் பலமுடன் வாங்கி தருவான். நீங்க செய்யக்கூடிய ஒரு ரூபா தர்மத்தை மறுபடியில் பார்ப்பீங்க, அது மலை அளவுக்கு இருக்கும். இந்த சிறிய நன்மை யுலாஇஃபஹா, பல மடங்கு ஆக்கி அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொல்லப்படுகிற ரெண்டாவது வசனம். மூணாவது வசனம் என்ன, இன்னல்லாஹ லா யஃபிர் அன் யுஷ்ரக பி, அல்லாஹ் இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான், அதை தவிர எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான். இணை வைக்காது, அல்லாஹுக்கு இணை வச்சிடாதீங்க, அதை தவிர எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இது மூணாவது வசனம். நாலாவது வசனம் ஒரு சஹாபி விஷயத்துல இறங்குச்சு, அற்புதமான ஒரு வரலாறு. லுபா, அதாவது ஒரு சஹாபி லுபாபாங்கிற ஒரு சஹாபி அவர்கள் பெருமானாருடைய ஒரு ரகசியத்தை யூதர்களிடம் சொல்லிடுவாங்க. பிறகு தான் செஞ்ச தவறுக்காக வருந்தி தன்னைத்தானே மஸ்ஜித் நபவியினுடைய ஒரு தூண்ல கட்டிக்குவாரு. தொழுக நேரத்துக்கு மட்டும் அவரை அவுத்து விடுவாங்க, தொழுக முடிஞ்சு எதுவும் போய் கட்டிக்குவார். அவர் ஒரு சபதம் எடுத்தாரு, அல்லாஹ் என்ன மன்னிக்காத வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் இறக்கின ஒரு ஆயத்து நாலாவது ஆயத்து. வலவ் அன்னஹும் இவ்வளவு அன்புசகம், அவர்கள் தங்களுக்கு தானே அநீதி இழைத்து, சும்மா ஜாவுக்க நபிய உங்களிடத்திலே வந்து பாவ மன்னிப்பு தேடும்படி கோரினான், பாவ மன்னிப்பு தேடும்படி கோரினான், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவே நீங்கள் காண்பீர்கள். அந்த சஹாபிக்கு இந்த ஆயத்து மூலம் சுபச்செய்தி சொல்லப்பட்டது. பெருமானார் சொன்னாங்க, உன் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்லி தன்னுடைய பொன்னான கரங்களால் அவிழ்த்து விட்டான். இந்த ஆயத்தை ரவுதால செல்லுகிற போது இந்த ஆயத்தை ஓதணும். நம்ம பெருமானாருடைய மதீனாவுடைய தியாரத்துக்கு போறோம்னு சொன்னா இந்த ஆயத்தை ஓதணும். யார சூழல்தான், அல்லாஹ் சொல்றான் பாவம் செய்து விட்டு உங்க முன்னால வந்து பாவம் பாவ மன்னிப்பு தேடினால் மன்னிப்பதாக அல்லாஹ் சொல்றான். ஏதோ இந்த பாவி உங்களுடைய சமூகத்துக்கு முன்னால் வந்திருக்கிறேன், உங்களை நான் வசீலாவாக ஆக்குறேன், அல்லாஹ் என் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று இந்த ஆயத்தை ஓத வேண்டும் என்று உலமாக்கள் சொல்லி தருவாங்க. இது நாலாவது ஆயத்து. ஐந்தாவது ஆயத்து அதுல அல்லாஹ் இப்படி சொல்வான், உமையாமல் சூஅன், உங்கள யாராவது பாவம் செய்தாலோ, அவ் யஸ்லிம் நஃப்ஸஹு, தனக்கு தானே அநீதி இழைத்துக் கொண்டாலோ, சும்மா யஸ்தக்ஃபிருல்லாஹ், பிறகு அல்லாஹ்ட பாவம் மன்னிப்பு தேடினா, யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் பாவம் மன்னிப்பவனாக கருணையாளனாகவே பெற்றுக்கொள்வார்கள். இந்த ஐந்து ஆயத்தும் நம்பிக்கை தருகிற ஆயத்துகள். ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவோம். எல்லாம் அல்ல, அல்லாஹனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. இந்த கொரோனா தொற்றை நம் பாவங்களிலிருந்து மீள்வதற்குரிய தௌபா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் ஆக்குவானாக. அடக்குமுறை ஆட்சியாளர்களுக்கு இந்த கொரோனா தொற்றை ஒரு அச்சமாக ஆக்குவானாக. இறை மறுப்பாளர்களுக்கு இந்த கொரோனாவை கைசேதமாக ஆக்குவானாக. உலக முஸ்லிம்களை எல்லாம் இதிலிருந்து எல்லாம் அல்ல, அல்லாஹ் பாதுகாத்து ரமலானுடைய எஞ்சிய நாட்களையும் கூடி வணங்குகிற ஜமாத்தாக தொழுகிற எல்லா நல்ல வாய்ப்புகளையும் தந்திருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.